வாசார் வாசார் வாசார்னாரு. என்னன்னு பார்த்தா எஸ் ஐயா மஃப்டியில் நிற்கிறாரு. உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆமாம், எந்த ட்ரெயின்னு அப்படின்னாரு. தெரியாமல் ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன். அது இருக்குது என்ன அறவுரே, வாங்க வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு வாங்கன்றது. எது போலீஸ் ஸ்டேஷனு. வாழ்க்கையில் எது உள்ள கால் வைக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தனும் வேறு வழி இல்லை. வா சார், கவலையே படாதீங்க சார். நீங்கள் நான் ரெண்டு பேரும் ஏறின பிறகு தான் ட்ரெயின் கிளம்புவோம். ஏன்னா நான் எனக்கு அதில் தான் டியூட்டி. வாங்கன்னு உள்ளே கூட்டி போயிட்டேன் சார். உள்ளே கூட்டி போனால் அந்த ட்ரெயின் சேர்லாம் கிடையாது, ஓரமாக ஒரு பெஞ்சு போட்டுக்கோ. எனக்கு என்னை பெஞ்சில் உட்கார வச்சுட்டு நீங்கள் உட்காருங்க, நான் போய் ட்ரெஸ்ஸு மாற்றினு யூனிஃபார்ம் போட்டுன்னு வரேன்ட்டு போயிட்டார். நான் உட்காந்துக்கிறேன், பார்க்குறேன் பெஞ்சில் இன்னொரு பக்கத்தில் ஒரு ஆள் லுங்கி கட்டின்னு உட்காந்துக்கிறான். அவன் என்னை பார்த்து சிரித்தான், நான் அவனை பார்த்து சிரித்தேன். நான் கேஸு, நான் என்ன, நான் கேட்டேன் உந்தினா கேஸு. நான் இல்லை இல்லை, நான் தண்டை வளத்தை தாண்டி போனால் புஷ்ணுன்ட்டானுங்க நீ அப்படின்னா. நான் பிளாட் படத்தில் போனால் பிடிச்சின்னு வந்துட்டாங்கான்னு. ஆ, பிளாட் படத்தில் போனாலே பிடிக்கிறானுங்களான்றான். கட்சியில் நம்ம எஸ்ஐ வந்தார். வந்து அவனை பார்த்து தண்ட வாழ்த்தில் தானே தொலைச்சிட்டான் போ அப்படின்னாரு. அவன் உடனே சார் என் காதுகிட்ட வந்து சொல்கிறான், இது நல்ல போலீஸு, நீ கூட உண்மையை ஒத்துக்கோ, விட்டுருவானுங்கன்ட்டு போயிட்டான். ட்ரெயின் வந்துச்சு சார். அவங்க ஆக்சுவலாக எனக்கு பெருமை சேர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, என்னை பாராட்டுறாங்க. என் பையன் ஒரு கான்ஸ்டபிள் எடுத்துக்கினார், நாலு கான்ஸ்டபிள் ஒரு எஸ்ஐ, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஃபஸ்ட் ஏசிலாம் வந்து என்ஜினுக்கு அடுத்தது இருக்கும், அதுக்கு அடுத்தது அன்ரிசர்வ்டு இருக்கும். நான் நடந்து போகிறேன் பிளாட்ஃபார்மில், எஸ்ஐ நான் நாலு கான்ஸ்டபிள் யூனிஃபார்மோட. அந்த அன்ரிசர்வ்டில் ஜன்னல் ஓரத்தில் இருக்கிற அம்மா சத்தமாக சொல்லுது என்னை பார்த்துட்டு, இந்த காலத்தில் எவனையுமே நம்ப முடியலன்னு. என்ன நஞ்சிச்சு, என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்கன்னு. நான் ஏறும்போது சொன்னேன் சார்கிட்ட, சார் எவ்வளோ நேரம் நான் பேசணும்னு. நம்ம செக்ரட்டரி சொன்னார், ஒரு 30-40 நிமிஷம் எல்லாம் போர் ஊர் போனோம் சார், பார்த்துக்கோங்கன்னு. கவலையே படாதீங்க, ஒரு நல்ல பேச்சாளர்ன்றவன் ஆடியன்ஸை புரிஞ்சுன்னு நிறுத்தினோம் சரியா, அப்போ தான் நீங்கள் என் கூட இருப்பீங்க. நான் நிறுத்திடுவேன், கவலையே படாதீங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு அம்மா கை தட்டுறாங்க. டேய், நாங்களே எப்படி சொல்கிறதுன்னு இருந்தோண்டா, நீயே சொல்லிட்டு ஏறானு. இல்லைங்க, நல்லது, இந்த நல்ல ஆடியன்ஸை பார்த்தா பேச்சாளருக்கெலாம் ஒரு இது வரும். ஐயோ, இந்த மாதிரி ஆடியன்ஸ் இன்னொரு வாட்டி கிடைக்க மாட்டாங்களேன்னு. ஒரு பேச்சாளருங்க 45 நிமிஷம் பேசினார், இந்த மாதிரி தான் ரொம்ப நல்லா ரசித்தாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் அல்ப ஆசை வந்துடுச்சு, இவ்வளோ நல்ல ரசிகர்கள் இன்னொரு வாட்டி கிடைப்பாங்களா, எதுக்கும் இன்னொரு 5 நிமிஷம் பேசுவோன்னு பேசிட்டாரு. ஏதோ ஆடியன்ஸும் பெருந்தன்மையாக ஒத்துக்குனாங்க. இந்நாள் விட்டுருக்கணும்ல, இன்னொரு 5 நிமிஷம் பேசினார் தாங்களை. ஒரு ஆள் நேரம் வந்து பக்கத்தில் வந்து நின்னா, இங்கே நான் இங்கேயே வந்துட்டேன், நான் பேசுடா பேசு, உன்னால் எவ்வளோ முடியுமோ பேசு. இல்லை நீ பேசு, பேசி முடிச்சுட்டு முன்வரிசையில் போய் உட்கார், நான் ஒரு அறவர் பேசுகிறேன். ஏன் டே உட்காந்து பாடுறா தெரியும் முதுகு வலி, ஆளாளுக்கு வந்து அறவர் பேசுகிறேன். அதனால் முடிச்சுடுவேன் கீழே படத்துக்கு. என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த இந்த நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் வணக்கத்துக்குரிய ஐயா அவர்களே, தாளாளர் அம்மா அவர்களே, இந்த பள்ளியின் செயலாளராக இருக்கும் அன்பு சகோதரர் திரு கல்யாண சுந்தரம் அவர்களே, பள்ளியின் முதல்வர் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் பண்பாடு யாராவது வணக்கம்னு சொன்னால் திருப்பி சொல்லணுங்க. இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, அதனால் எல்லாம் சேர்ந்து வணக்கம்னு சொல்கிறத விட எல்லாரும் சேர்ந்து கை தட்டுட்டிங்கன்னா அதையே நான் வணக்கமாக நினச்சிருக்கேன்.
இல்லை இப்போவே பாதி பேர் தான் தட்டியிருக்கீங்க, இல்லை மீதி பேர் கையில் செல்லு இருக்குது, அதான் பிரச்சனை. நான் கைத்தட்ட சொன்னது என்ன பாராட்டணும்லாம் ஒன்றும் இல்லை, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது என்னென்னா, அடிக்கடி டெய்லி வீட்லேயே சும்மா இருக்கும்போது அடிக்கடி நீங்கள் கைத்தட்டுங்க, யாரையும் பாராட்ட வேணாம், வெறும் கைத்தட்டுங்க. அப்படி தட்டினீங்கன்னா இந்த உள்ளங்கையில் இருக்கிற நரம்புகள் தூண்டப்பெற்று உங்கள் செல் வேகமாக வளருமா, அப்படி வேகமாக வளர்ந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆயுஸில் 10 வருஷம் கூடும். அதனால் யார் யாருக்கு 10 வயசும் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும்னு பிரியப்படுறீங்களோ அவங்க கைத்தட்டுங்க. இதுவரையும் போதும்னு. அதில் இன்னொரு விஷயம், அந்த ஆராய்ச்சியில் பெண்களுக்கு தனியாக சொல்லியிருக்கான், பெண்கள் அடிக்கடி கைத்தட்டினா முடி நீளமாக வளரும், கொட்டாதுன்னு சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். எனக்கு நம்ம செக்ரட்டரி கல்யாண சுந்தரம் சாரை பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது, ஏன்னா கோட் சூட்டு போட்டுட்டு ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கார். இல்லைங்க, நான் கூட நினச்சேன் கோட் சூட்டு போட்டுன்னு வரலாமான்னு, ஆனால் ஒரு 4-5 வருஷமாக கோட்டு போடுறது நிறுத்திட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஆசையில் அந்தந்த காலேஜு அப்புறம் ரோட்டரி கான்ஃபரன்ஸு மோட்டிவேஷன் கிளாஸுக்கெலாம் முன்னால் கோட்டு போட்டுருந்தேன், ஒரு 4 வருஷமாக நிறுத்திட்டேன், எனக்கு அதுக்கு ராசி இல்லை. ஒரு மோட்டிவேஷன் கிளாஸில் போய் கோட்டு போட்டுட்டு போகிறேன், ஒரு தம்பி நேராக வந்து, சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்னா, எடுத்துக்கிடான்னு எடுக்கும்போது என்ன கேட்டான், உங்கள் 2வது படம் எப்போ சார் வருதுண்ணா. நான் சொன்னேன், படம்மா அப்படின்னா, ஆமாம் இந்த லெஜெண்டில் நடித்த சரவணா ஸ்டோர் ஓனர் நீ தானே சார்னா. அவன் வந்து அவரை கிண்டல் பண்ணுறானா என்ன கிண்டல் பண்ணுறானா ஒன்றும் புரியல. இவர் அழைக்கும் போது என்கிட்ட சொன்னது வந்து, ஒரு பள்ளிக்கூடத்தின் 21வது ஆண்டு விழான்னு. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், இன்றைக்கி இங்கே வந்து பார்த்து இந்த பள்ளிக்கூடத்துடைய ஆண்டு விழா சிறப்பு பார்த்தா, இது உண்மையிலே பள்ளிக்கூட ஆண்டு விழாவா இல்லை ஒரு பல்கலைக்கழகத்தின் 100வது ஆண்டு விழாவான்ற அளவுக்கு மிக அற்புதமாக நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே ஃப்ரம் த பிகினிங், தமிழ்தாய் வாழ்த்து பாடின குழந்தைங்களை ஆரம்பித்து ரொம்ப அற்புதமாக நிகழ்ச்சிகளை ஒழுங்காக. சார் நிறைய விஷயம், நிறைய ரிஹர்சல் பார்த்த ஈவன் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் சொதப்புவாங்க, சர்டிஃபிகேட்டை மாற்றி கொடுப்போம், பேட்ஜ் மாறி இருக்கும், அப்புறம் பரிசு விருது வாங்க வரவங்க லெஃப்டில் வர்றதா ரைட்டில் வர்றதான்னு மேடையிலே டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ரெண்டு பேரும் முட்டிப்பாங்க, இந்த குளறுபடிலாம் இருக்கும், பெரிய பெரிய விழாலையே. ஆனால் இங்கே எல்லாமே சரி கனக்கச்சிதமாக நடக்குதுன்னா அதுதான் இந்த பள்ளியுடைய தனிப்பட்ட சிறப்பு. நான் முதல்லையே சொன்னேன் அவர்கிட்ட, நான் பேசினவுடனே கிளம்பிடுவேன். அவர் சொன்னார், எங்கள் பிள்ளைங்களோட கலை நிகழ்ச்சி 2-3வது பாருங்கன்னாரு. உண்மையிலே அசந்துட்டேன், இப்போ கூட பேச கூப்பிட்டவுடனே பேசாமல் வெறும் கலை நிகழ்ச்சி பார்த்துட்டு போயிடலாம் தான் நினச்சேன். என்ன சார், ஒரு மேடையில் கிட்டத்தட்ட நம்ம சங்கர் படத்தில் விட பிரம்மாண்டமாக ஒரு மேடையை அமைக்கிறாங்க ஒரு ஒரு பாட்டுக்குனாக்கா ரொம்ப பெரிய விஷயம். எஸ்பெஷலி அந்த நாடகம் பாருங்கள், அதுலேயும் அந்த மரம் வச்சது, துரோணரோட வீடு, உண்மையிலேயே இது என்னென்னா பகட்டு அல்ல, அந்த சின்சியாரிட்டி. இந்த சின்சியாரிட்டி மேடையில் காட்டுற நிறுவனம் குழந்தைகளுடைய கல்வியில் எவ்வளோ சின்சியாரிட்டியாக இருப்பாங்க என்பதற்கு சான்று இந்த குழந்தைகள் வாங்கிய பரிசு இதெல்லாம் தான், ரொம்ப பெரிய விஷயம். இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஆசிரியர்களை ரொம்ப பிடிக்கும், எல்லார் மாதிரி தான் நானும் ஆசைப்பட்ட வரல. ஏன்னா இந்த உலகத்திலேயே பொறாமைப்படாத ஒரே ஜாதி ஆசிரியர் ஜாதி மட்டும்தான், உண்மையிலேயேங்க. அந்த மனசு வேறு யாருக்கும் வராதுங்க, அந்த மனசு யாருக்கும் வராது. இப்போ எங்கிட்ட படித்த பையன் டாக்டர் ஆகிட்டான், எங்கிட்ட படித்த பையன் இன்ஜினியர் ஆகிட்டான், கலெக்டர் ஆகிட்டான்னா நம்மளை விட மேலே போனால் கூட
என்னோட பையன்ற நினைப்பு பெற்றோருக்கு அடுத்து வருவது ஆசிரியருக்கு மட்டும்தான், அது யாருக்கும் வராது. இவ்வளோ நானே இவ்வளோ பேசுகிறேனே, 2 வருஷத்துக்கு முன்னால் என் பக்கத்து சீட்டில் இருக்கிற என் அளவு இருக்கிற டிசிக்னேஷனில் இருக்கிறவனுக்கு இன்க்ரிமெண்ட்டு 100 ரூபா அதிகம், அவனுக்கு 100 ரூபா அதிகம். நான் 3 நாள் சாப்பிட்லங்க, அவ்வளோ பொறாமையாக இருந்தது. எப்படி வந்தது எப்படி வந்தது, நானே சொன்னேன் மேனேஜ்மெண்ட்டுக்கு டொப்பி போட்டே வாங்கிட்டான்டான்னு. அந்த அளவு, ஏன்னா எல்லாமே அப்படி தான், ஒரு அந்த மனம் பொறாமைப்படாத ஜாதி ஆசிரியர் ஜாதி. ஆனால் எனக்கு அவங்கள பார்த்தா எப்போவுமே கொஞ்சம் பொறாமையாக இருக்கும், ஏன் தெரியுங்களா, அவங்க செய்கிற பணி அந்த மாதிரி. சார் நம்ம இப்போது ஒரு பிஏ படிக்கிறோம், ஒரு எம்ஏ படி, ஒரு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போகும்போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு வேலைக்கு போகும்போது நம்மளுடைய வயசு என்ன, ஒரு 27-28 இருக்குமா? போய் சேரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸில் நம்ம தான் ஜூனியர், மீதி எல்லாம் வயசானவன், செக்ஷன் ஆஃபீஸர் எல்லாம் 50+ தான். அவங்களோட பழகி பழகி 2 வருஷத்தில் நமக்கே ஒரு முதுமை நிலை வந்துடும். ஆனால் இந்த ஆசிரியர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார், எத்தனை வயசானாலும் அவங்க பழகிறது ஃபுல்லாக டீனேஜ் கூடவே, மாணவர்களுடைய அந்த இளமை எப்பொழுதுமே ஆசிரியர்களுக்கு உண்டு, அதை கொடுத்து வச்சது. நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு இந்த பள்ளிக்கூடம் கல்லூரி நிகழ்ச்சிகளில் வர்றதில் ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்பீங்க, இவ்வளோ கூட்டம் நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கல. இப்போல்லாம் கூட்டமே வர்றதில்லைங்க, எங்கேயாவது மீட்டிங் நடந்தால் கூட கூட்டம் வர்றதில்லை. வந்தால் கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் 60+ சீனியர் சிட்டிசன், காது கேட்கலன்னு 3 வருஷத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியல, வர்றதில்ல கூட்டம், ரொம்ப கஷ்டம். அப்படி வந்தாலும் ரசிக்கிறதில்ல, 3 வருஷத்தில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்போம், நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டேனா ஏன் இப்படி பார்க்குறாங்க சார், கவனிக்க மாட்டாங்க சார். அப்படி வந்தாலும் கவனிக்கிறதில்ல. நான் அதுக்குன்னே ஒரு டெக்னிக் வச்சுருந்தேன், என்னென்னா நான் பேச ஆரம்பிச்சுன்னா அந்த 3 வருஷத்தில் உட்காந்துருக்கிறாங்கள, அதில் ஒரு 3 பேரை நான் கல்லியை அரெஸ்ட் பண்ணிவிடுவேன், அவங்கள பார்த்தே பேசுவேன். ஏன்னா அவங்க மாட்டினாங்கன்னு அர்த்தம், எழுந்துக்க முடியாது, அவன் தவிப்பான். ஒரு முறை அதுலேயே ஃபெயிலியர் ஆகிடுச்சு, என்னென்னா இதே மாதிரி தான், 3 வருஷத்தில் உட்காந்து இந்த 3 பேரை பார்த்தே பேசினேன், அதில் ஒருத்தன் தமிழன் நம்மால் தானே புத்தசாலி, இவனா நம்மளை பார்த்தே பேசுகிறான்னு டக்குன்னு பண்ணிட்டார், அவர் செல்ஃபோன் எடுத்துட்டார், எடுத்துங்க நான் 45 நிமிஷம் பேசுகிறேன், 45 நிமிஷம் இப்படியே பார்த்துடுறோம், எனக்கு பேச்சு வரல. ஏன்னா 3 வருஷத்தில் உட்காந்து ஒருத்தர் இதையே பண்ணிட்டு இருந்தால் நமக்கு எப்படி பேச்சு வரும், முடிஞ்சவுடனே கீழே இறங்கணும்னு அவனை கூப்பிட்டேங்க வாண்ண, செல்ஃபோன் உண்டு தான், நான் பேசுகிறேன் நீ பாட்டுன்னு இப்படியே பண்ணால் என் பேச்சு வருமா யாருன்னு அவர் கோச்சிக்கிறாரு. நான் சாரி என்ன போய் தப்பாக நினச்சிக்கினீங்க, யூடியூப்பில் உங்கள் பேச்சு தான் சார் கேட்டுன்னு இருந்தேன், டேய் நான் நேராக பேசினுக்கிறேன் சார். அடுத்து ஒன்று சொன்னான், ஆனால் இதில் நீ நல்லா பேசின சார்னா ஒன்றும் பண்ண முடியாது, அந்த ரசிப்புத்தன்மை வேணும். எங்களை மாதிரி ஒரு பேச்சாளர்களுக்கெல்லாம் இது இந்த மாதிரி ஒரு மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் ஒருங்கே பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி, இந்த எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களாக இருக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி உண்டு. ஆனால் சில சமயத்தில் கொஞ்சம் கஷ்டமும் வரும். இந்த ஒரு இன்சிடெண்ட்டு, நான் எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் ஒரு அரவருக்கு முன்னால் ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவேன், அது என்னோடய கொள்கை. ட்ரெயின் லேட்டாக வந்தால் கூட பரவாயில்ல, நான் அரவருக்கு முன்னால் போயிடுவேன், ஏன்னா நம்ம கடைசி நேரத்தில் ஓட முடியாது, அதனால் அதில் ஒரு தெளிவாக இருக்கேன். ஒரு ஊரில் பேசிட்டு சென்னைக்கு வரேன், அரவருக்கு முன்னால் போயிட்டேன். உங்களுக்கு தெரியும்ல, பெரிய ரயில்வே ஸ்டேஷனில் எப்போவுமே பிளாட்ஃபார்மில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன். நான் அந்த பக்கமாக நடந்து போயின்னு தான் ஒருத்தர் ஃபோன் பேசினேன், சார் வா சார் வா சார் வா சார்னார். என்னன்னு பார்த்தா எஸ் ஐயா மஃப்டியில் நிற்கிறாரு, உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆமாம் எந்த ட்ரெயின் அப்படின்னாரு, தெரியாமல் ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன். அது இருக்குது என்ன அரவரே, வாங்க வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு வாங்கன்றது, எது போலீஸ் ஸ்டேஷனு, வாழ்க்கையில் எது உள்ள கால் வைக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தனும் வேறு வழி இல்லை, வா சார், கவலையே படாதீங்க சார், நீங்கள் நான் 2 பேரும் ஏறின பிறகு தான் ட்ரெயின் கிளம்புவோம், ஏன்னா நான் எனக்கு அதில் தான் டியூட்டி, வாங்கன்னு உள்ளே கூட்டி போயிட்டேன் சார். உள்ளே கூட்டி போனால் அந்த ட்ரெயின் சேர்லாம் கிடையாது, ஓரமாக ஒரு பெஞ்சு போட்டு உட்காந்து என்னை பெஞ்சில் உட்கார வச்சுட்டு, நீங்கள் உட்காருங்க நான் போய் ட்ரெஸ்ஸு மாற்றினு யூனிஃபார்ம் போட்டுன்னு வரேன்ட்டு போயிட்டார். நான் உட்காந்துக்கிறேன், பார்க்குறேன் பெஞ்சில் இன்னொரு பக்கத்தில் ஒரு ஆள் லுங்கி கட்டின்னு உட்காந்துக்கிறான்,
அவன் என்னை பார்த்து சிரித்தான், நான் அவனை பார்த்து சிரித்தேன். நான் கேஸு, நான் என்ன, நான் கேட்டேன் உந்தினா கேஸு என்ன, இல்லை இல்லை நான் தண்டை வளத்தை தாண்டி போனால் புஷ்ணுன்னு வந்துட்டானுங்க நீ அப்படின்னா, நான் பிளாட் படத்தில் போனால் புடிச்சுன்னு வந்துட்டாங்கண்ணா, ஆ பிளாட் படத்தில் போனாலே பிடிக்கிறானுங்களான்றாவன். கட்சியில் நம்ம எஸ்ஐ வந்தார், வந்து அவனை பார்த்து தண்டை வளத்தில் தாண்ட தொலைச்சிட்டேன் போ அப்படின்னாரு. அவன் உடனே சாரி என் காதுகிட்ட வந்து சொல்கிறான், இது நல்ல போலீஸு, நீ கூட உண்மையை ஒத்துக்கோ, விட்டுருவானுங்கன்ட்டு போயிட்டான். ட்ரெயின் வந்துச்சு சார், அவங்க ஆக்சுவலாக எனக்கு பெருமை சேர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, என்னை பாராட்டுறாங்க. என் பையன் ஒரு கான்ஸ்டபிள் எடுத்துக்கினார், நாலு கான்ஸ்டபிள் ஒரு எஸ்ஐ, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஃபஸ்ட் ஏசிலாம் வந்து என்ஜினுக்கு அடுத்தது இருக்கும், அதுக்கு அடுத்தது அன்ரிசர்வ்டு இருக்கும். நான் நடந்து போகிறேன் பிளாட்ஃபார்மில், எஸ்ஐ நான் நாலு கான்ஸ்டபிள் யூனிஃபார்மோட, அந்த அன்ரிசர்வ்டில் ஜன்னல் ஓரத்தில் இருக்கிற அம்மா சத்தமாக சொல்லுது என்னை பார்த்துட்டு, இந்த காலத்தில் எவனையுமே நம்ப முடியலன்னு. என்ன நஞ்சிச்சு, என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறாங்கன்னு நான் ஏறும்போது சொன்னேன் சார்கிட்ட, சார் எவ்வளோ நேரம் நான் பேசணும்னு. நம்ம செக்ரட்டரி சொன்னார், ஒரு 30-40 நிமிஷம் எல்லா போரூர் போனேன் சார் பார்த்துக்கோங்கன்னு. கவலையே படாதீங்க, ஒரு நல்ல பேச்சாளர்ன்றவன் ஆடியன்ஸை புரிஞ்சுன்னு நிறுத்தினோம் சரியா, அப்போ தான் நீங்கள் என் கூட இருப்பீங்க, நான் நிறுத்திடுவேன் கவலையே படாதீங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு அம்மா கை தட்டுறாங்க, டேய் நாங்களே எப்படி சொல்கிறதுன்னு இருந்தோண்டா, நீயே சொல்லிட்டியாடானு. இல்லைங்க நல்லது, இந்த நல்ல ஆடியன்ஸை பார்த்தா பேச்சாளருக்கெல்லாம் ஒரு இது வரும், ஐயோ இந்த மாதிரி ஆடியன்ஸ் இன்னொரு வாட்டி கிடைக்க மாட்டாங்களேன்னு. ஒரு பேச்சாளருங்க 45 நிமிஷம் பேசினார், இந்த மாதிரி தான் ரொம்ப நல்லா ரசித்தாங்க, அந்தாலும் கொஞ்சம் அல்ப ஆசை வந்துடுச்சு. இவ்வளோ நல்ல ரசிகர்கள் இன்னொரு வாட்டி கிடைப்பாங்களா, எதுக்கும் இன்னொரு 5 நிமிஷம் பேசுவோன்னு பேசிட்டார். ஏதோ ஆடியன்ஸும் பெருந்தன்மையாக ஒத்துக்குனாங்க, இந்நாள் விட்டுருக்கணும்ல, இன்னொரு 5 நிமிஷம் பேசினார் தாங்களை. ஒரு ஆள் நேரம் வந்து பக்கத்தில் வந்து நான் இங்கே, நான் இங்கேயே வந்துட்டேன், நான் பேசுடா பேசு, உன்னால் எவ்வளோ முடியுமோ பேசு, இல்லை நீ பேசு, பேசி முடிச்சுட்டு 3 வருஷத்தில் போய் உட்காரு, நான் ஒரு அரவர் பேசுகிறேன். ஏன் டே உட்காந்து பாடுற தெரியும் முதுகு வலி, ஆளாளுக்கு வந்து அரவர் பேசுகிறேன் அர்த்தம், அதனால் முடிச்சுடுவேன் கீழே போடுறதுக்கு. இப்போது மாணவர்கள் தான், இப்போது எனக்கே மாணவர்கள் நடுவில் பேசுறதுல கொஞ்சம் பயம் உண்டு, ஏன்னா நம்ம மாணவனாக இருக்கும்போது இந்த மாதிரி ஆண்டு விழா நடக்கும் சார், இது மிகப்பெரிய பள்ளி, இந்த மாதிரி ஏர் கண்டிஷன் ஆடிட்டோரியத்தில் நடத்துகிறீங்க, நான் படித்த கால இதிலெல்லாம் சேரே கிடையாது, கீழே தான் உட்காருப்பாங்க, அதுலேயும் நான் குள்ளமாக இருக்கேன்னு முதல் வசதியில் உட்கார வச்சுருவானுங்க, ஸ்டேஜ் அப்படி இருக்கும் அப்படியே பார்க்கணும். அந்த காலத்தில் வர கெஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர் பேசுவாப்பில், 6 ஹவருக்கு அப்புறம் கழுத்து வலிக்கும், நீ என்ன வேணால் பேச முடிச்சிடு சீக்கிரம் அப்படி, வேண்டாத தெய்வம் கிடையாது. ஏன்னா இப்போ பிள்ளைங்க மாறிட்டாங்க, பிள்ளைகள் ரொம்ப சாமர்த்தியமாக இருக்காங்க, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதே பெரிய விஷயமாயிடுச்சு. இந்த கால பிள்ளைகளுக்கு வீட்டில் பெற்றோர்கள் பார்த்துக்கிறதும், ஏன்னா அவனுக்கு ஐக்கியம் வேறு. என் பையன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் ப்ரொஃபஸரு, ஸ்கூலு ஹெட்மாஸ்டர் அப்படி தான் இருக்காங்க, எல்லாம் சொல்கிறாங்க பயமாக இருக்குடா பசங்களை வச்சு என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னு. ஏன்டானே டேய், நம்ம படிக்கிற போது பதில் தெரிலன்னா கேள்வி, ஒரு கேள்விக்கு பதில் தெரிலன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் சொன்னேன் சாய்ஸில் விடுவோன்னு, சாய்ஸும் இல்லைன்னா நான் சொன்ன தெரியாத கேள்வியை விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னா. இப்போ இருக்கிற பசங்க அப்படி இல்லை, சாய்ஸ் தெரிலன்னா கேள்விக்கு பதில் தெரிலனாலும் பதில் எழுதுறான்றான், எப்படிறானு கரெக்டாக வர எழுதுறான்றான் எப்படிறானு. ஒன்றும் இல்லை சார், ஒரு தமிழ் பேப்பரில் 50 காப்பியம் சிறுகுறிப்பு வரைகேன்னு கேள்வி கேட்டிருக்காங்க, நம்ம பையனுக்கு தெரியல குண்டல கேசி வளையாபதி சிவக சிந்தாமணி தெரியாது, ஆனால் 1 மார்க்கு எதுக்கு விடுவானுன்னு இவன் என்ன பண்ணான், 50 காப்பியம் கொடுக்கிச்சான், 1 இது 5 காப்பியம், 2 5 பெரிய காப்பியம், 3 5 நல்ல காப்பியம், முடிஞ்சு போச்சு. டேய் சார் இதை தப்புன்னு சொல்லுவீங்களா, நீ என்ன கேட்ட
ஐம்பெருங்காப்பியம் சிறுகுறிப்புன்னு கேட்டேன். ஐம்பெருங்காப்பியம் எவை எவைன்னு கேட்டிருந்தா வேற, சிறுகுறிப்பு இது சிறுகுறிப்பு கரெக்டானே. இப்போ இதுக்கு மார்க் போடுறதா வேணா போட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில் முயூவ விளக்க உரை. மனத்தில் பற்றுக்களை துறக்காமல் துறந்தவரைப் போல் வஞ்சனை செய்து வாழ்கின்றவரைப் போல் இரக்கமற்றவர் எவரும் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்துள் எதையும் வெறுக்காமல் வெளியே வெறுத்தவர் போல் ஏமாற்றி வாழும் மனிதரைக் காட்டிலும் கொடியவர் இவ்வுலகத்தில் இல்லை. கலைஞர் விளக்க உரை. உண்மையிலேயே மனதாரப் பற்றுகளைத் துறக்காமல் துறந்தவரைப் போல் வாழ்கின்ற வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர் யாருமில்லை. நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில் முயூவ விளக்க உரை. மனத்தில் பற்றுக்களைத் துறக்காமல் துறந்தவரைப் போல் வஞ்சனை செய்து வாழ்கின்றவரைப் போல் இரக்கமற்றவர் எவரும் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்துள் எதையும் வெறுக்காமல் வெளியே வெறுத்தவர் போல் ஏமாற்றி வாழும் மனிதரைக் காட்டிலும் கொடியவர் இவ்வுலகத்தில் இல்லை. கலைஞர் விளக்க உரை. உண்மையிலேயே மனதாரப் பற்றுகளைத் துறக்காமல் துறந்தவரைப் போல் வாழ்கின்ற வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர் யாருமில்லை. நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில் முயூவ விளக்க உரை. மனத்தில் பற்றுக்களைத் துறக்காமல் துறந்தவரைப் போல் வஞ்சனை செய்து வாழ்கின்றவரைப் போல் இரக்கமற்றவர் எவரும் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்துள் எதையும் வெறுக்காமல் வெளியே வெறுத்தவர் போல் ஏமாற்றி வாழும் மனிதரைக் காட்டிலும் கொடியவர் இவ்வுலகத்தில் இல்லை. கலைஞர் விளக்க உரை. உண்மையிலேயே மனதாரப் பற்றுகளைத் துறக்காமல் துறந்தவரைப் போல் வாழ்கின்ற வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர் யாருமில்லை. நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில் முயூவ விளக்க உரை. மனத்தில் பற்றுக்களைத் துறக்காமல் துறந்தவரைப் போல் வஞ்சனை செய்து வாழ்கின்றவரைப் போல் இரக்கமற்றவர் எவரும் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்துள் எதையும் வெறுக்காமல் வெளியே வெறுத்தவர் போல் ஏமாற்றி வாழும் மனிதரைக் காட்டிலும் கொடியவர் இவ்வுலகத்தில் இல்லை. கலைஞர் விளக்க உரை. உண்மையிலேயே மனதாரப் பற்றுகளைத் துறக்காமல் துறந்தவரைப் போல் வாழ்கின்ற வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர் யாருமில்லை. நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில் முயூவ விளக்க உரை. மனத்தில் பற்றுக்களைத் துறக்காமல் துறந்தவரைப் போல் வஞ்சனை செய்து வாழ்கின்றவரைப் போல் இரக்கமற்றவர் எவரும் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்துள் எதையும் வெறுக்காமல் வெளியே வெறுத்தவர் போல் ஏமாற்றி வாழும் மனிதரைக் காட்டிலும் கொடியவர் இவ்வுலகத்தில் இல்லை. கலைஞர் விளக்க உரை. உண்மையிலேயே மனதாரப் பற்றுகளைத் துறக்காமல் துறந்தவரைப் போல் வாழ்கின்ற வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர் யாருமில்லை.